படம் வெற்றி அடையிறதை தாண்டி அது எவ்வளவு பெரிய வெற்றி அப்படிங்கறது தான் கொஞ்சம் பயத்தை கொடுக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து வெற்றி கூட கிடைச்சிடும் போல இருக்கு, அது அந்த வெற்றியோட கம்பாரிசன் வேற ஒரு இதுல வைக்கிறாங்க. அது அது எப்படி நடக்கும் தெரியாது, காலம்தான் அது நிகழ்த்தும். ஞானவேல் ராஜா அவர்கள் தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஆஃபர் பண்ணது. ஸோ நிச்சயமா வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, இது இஸ் நாட் அ ரீமேக் ஃபிலிம், இட்ஸ் அன் அடாப்டேஷன். அந்த படத்துக்கும் இதுக்கும் வந்து மோர் தென் 90% சேஞ்சஸ் இருக்கும். அதாவது அதுல இருந்து ரீடைன்ட் ஒன்லி 3-4 சீன்ஸ் ஆக்சுவலி. மற்றபடி எல்லாமே வந்து களம் மட்டும் எடுத்திருக்கேனே தவிர, களத்துல இருந்து எல்லாமே, ஸ்கிரீன் பிளேல இருந்து கதையில இருந்து எல்லாமே வேற ஒன்று இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேலா தான் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். எஸ்டிஆர் ஆக்சுவலா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எஸ்டிஆர் நீங்க இதுல பாப்பீங்க. அதே மாதிரி கௌதம் கார்த்திக் இது வரைக்கும் இல்லாத ஒரு நிறைய ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இந்த படத்துல அவர் கொடுப்பாரு. ஏன்னா ஸ்பாட்ல எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அது கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். அதே மாதிரி எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூஸ், கௌதமேனன் சார், பிரியா, பவானி சங்கர், ரெடின் கிங்ஸ்லி, மதுகுரு சுவாமின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரோ, ஐ மீன் ஒரு ஃப்ரெஷ் ஆக்டர். அதோட சேர்ந்து ஒரு முக்கியமான நடிகர் இந்த படத்துல அறிமுகமாறாரு, ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல அறிமுகமாற மிஸ்டர் கிருஷ்ணா அவர்களும் இதுல இந்த படத்தில் நடிக்கிறாரு. அவரையும் அறிமுகப்படுத்திடுவோம். திடீர்னு பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், கிருஷ்ணா நீங்களும் நடிக்கிறீங்க அப்படின்னு. மிக முக்கியமான கேரக்டர்ல கிருஷ்ணா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி அதுல அவர் நடிக்க வேண்டியது நிறைய குரோர் கணக்குல சம்பளம் கிட்டத்தட்டு மிஸ்டர் ஈஸ்வரன் ஐயா அவர்களை நாங்க எங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால கிருஷ்ணாவே நடிச்சிட்டாரு. இது நிறைய இந்த படத்துல நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. கலையரசன் ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல பண்ணிருக்காரு. டிஜே அருணாச்சலம் வந்து ஐ குடன்ட் ஃபர்கெட் ஹிம், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நம்ம அசுரன்ல பார்த்து மிரண்டிருக்கோம். ஸோ இதுல வேற ஒண்ணு அவர் செஞ்சிருக்காரு. ஸோ நிறைய நிறைய இருக்காங்க. ஆக்சுவலா நான் நிறைய பேர் நான் மறந்துடுறேன். ஸோ ஸோ ஆக்டர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. ரமான் சார் மியூசிக், நான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அவரோட காம்பினேஷன்ல ஒரு மெகா ஹைட், வி ஆல்ரெடி நோ தட். ஸோ இந்த படத்துல வேற ஒரு லெவல்ல ஒரு ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த டீசரோட ஸ்டாண்ட் அவுட்க்கு காரணமே அவரோட மியூசிக் தான். ஸோ அதனால தேங்க்ஸ் டு ரமன் சார்.